வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்குற எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போகிறோம். எந்த மிகப்பெரிய எண்ணால் 3322 மற்றும் 3832 என்ற எண்களை வகுக்கும் போது மீதி 7 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இப்போ நம்மளுக்கு 7 மீதி கிடைக்கும்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு 7 மைனஸ் பண்ணிடணும். 3322 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். 1 3 3 3315. அதே மாதிரி 3832 7 மைனஸ் பண்ணிடணும், ஏன்னா ரெண்டு நம்பர்லையும் 7 மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன வரும்? 5 2 8 3 3825 கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு சம்முக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சிஎஃப், அதாவது மிகப்பெரு வகுப்பொடி எண் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு நம்பரை 3315 இங்கே போட்டுக்கோங்க, 3825 உள்ளே போட்டுக்கோங்க செகண்ட் நம்பராக கொடுக்குறத. இப்போ எத்தனை டைம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் வரும். மேலே எவ்வளோ டைம் வருதுனால போட வேணா, நம்மளுக்கு ரிமைண்டர் மட்டும் போட்டால் போதும். 3315 பேலன்ஸ் 015. இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கே பேலன்ஸ் வந்ததுனால இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை எடுத்து இங்கே போடணும். 3315 இது எத்தனை டைம் வரும்? 6 டைம் வரும். 3060. இப்போ இதோட பேலன்ஸ் 5 5 2. இப்போயும் பேலன்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த நம்பர் எடுத்து மறுபடியும் டிவைட் பண்ணோம். 510. 510 எத்தனை டைம் வரும்? 2 டைம்ஸ் வரும். இப்போ 510. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ வருது? 0. 0 வந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற வேல்யூ தான் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா என்ன, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், அதுதான் ஹையஸ்ட்டு டிவைசராக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எதுவும் இருக்காது. இந்த ரெண்டு நம்பருக்கும் அதுதான். இப்போது இது ரெண்டுக்குமே 2 டேபிளில் வரும். ரெண்டுமே காமனாக 2 டேபிளில் வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 255 கடைசி ரெண்டு டேபிளாக இருக்கும். அதுக்கடுத்து 256 டேபிள் போட்டால் ஏதோ ஒன்று வேணால் வரும், ரெண்டும் காமனாக வராது. அதனால தான் ஹெச்சிஎஃபோட வேல்யூ 256. இது இப்படி தான் போடணுமா? இதுக்கு முன்னாடி சிம்பிள் மெத்தட்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம வந்த ஆன்சருக்கு தான் போடுவோம். 3315 3825 இதே இந்த மாதிரி போடலாமா அப்படின்னு கேட்டால் போடலாம். ரெண்டும் ஒரே மாதிரி ஆன்சர் தான் வரும், வேறு வேறு ஆன்சர் வராது. ஏன் இந்த மெத்தடில் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பெரிய நம்பர் கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மெத்தடில் போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேணால் இது ஒன்று எக்ஸாம்பிளுக்கு போட்டு பார்க்கலாம். இது 5 டைம்ஸ் வரும் ரெண்டு டேபிள்மே. 6 6 3 6 6. அதே மாதிரி இது 765 தடவை வரும், 3825. அதே போல் இது ரெண்டும் எந்த டேபிளில் வரும் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் வரும். 2 3 6 2 3 6 1 3 3. ஓகே, அதே மாதிரி 2 3 6 மீதி 1 இங்கே வந்துச்சுன்னா 5 3 15, 1 இங்கே வரும் 5 3 15. ஓகேங்களா? இப்போது இது ரெண்டும் எந்த டேபிளில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 17 டேபிளில் தான் வரும். 17 டேபிளில் 13 டைம் 221, 15 டைம் வந்து 255 வரும். இப்போது இதுக்கப்புறம் காமன் டேபிள் இருக்கா? இல்லை, ஹெச்சிஎஃப்ல காமன் டேபிள் இருக்கிற வரைக்கும் தான் போடுவோம். இல்லைன்னா இதை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். 5 × 3 × 17 ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 5 3 15. 15 × 17 255. இந்த ரெண்டு கொஷினுக்குமே, இந்த ஒரு கொஷினுக்கு ரெண்டு மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் 255 தான். ஆனால் நம்ம எந்த மெத்தடில் போடுறோம் அப்படிங்கிறதா, இந்த மெத்தடில் போட்டால் ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும், இந்த மெத்தடில் போட்டால் இந்த இது எந்த டேபிளில் வரும், அப்போ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டே போகும். அதனால தான் இந்த மெத்தட் நம்ம சூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2112 மற்றும் 2792 ஆகிய எண்களின் மிகப்பெரிய எண்ணால் வகுத்தால் மீதி 4 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மீதி கொடுத்துட்டாலே அதில் நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். 2112 4 மைனஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி 2792 4 மைனஸ் பண்ணிப்போம். ரெண்டு நம்பர்லையுமே வந்து 4 மைனஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 0 1 2 2108 கிடைக்குது. இதே மாதிரி இதில் மைனஸ் பண்ணோம்னா 8 8 7 2 2788 கிடைக்குது. இதுக்கப்புறம் இந்த நம்பர் ஃபஸ்ட் இருக்கிற நம்பர் வெளியே போடணும், செகண்ட் நம்பர் உள்ளே போடுவோம். ஒரு டைம் தான் வரும். 2108 பேலன்ஸ்
இப்போ இதுக்கு ஜீரோ வந்துருச்சு, இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 68. இங்கே கடைசியாக என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நம்மளோட ஹெச்சிசிஎஃப். நார்மல் மெத்தட்லையும் போடலாம், இதே ஆன்சர் தான் கிடைக்கும், கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போகலாம். 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ள மூன்று எண்களின் மீசீமா எல்சியம் வந்து 240 சொல்லிட்டாங்க. அவற்றின் மீபோவா என்ன? ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட. இப்போ இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கான ஃபார்முலா என்ன? எல்சியம் ஈக்குவல் டு ரேஷியோ, அந்த விகிதம். அப்புறம் இன்டூ ஹெச்சிசிஎஃப். இப்போ நம்மளுக்கு எல்சியம் என்னன்னு தெரியும், 240. ரேஷியோ கொடுத்துருக்கிறத போட்டுக்கோங்க. ரேஷியோவை ஈஸ்டுள்ள போடாமல் மல்டிப்ளிகேஷனில் போட்டுக்கோங்க. 3:4:5 எப்பயுமே இப்படி தான். இன்டூ ஹெச்சிசிஎஃப் 240 ஈக்குவல் டு 3:12:12:5:60 இன்டூ ஹெச்சிசிஎஃப். ஹெச்சிசிஎஃப் வேல்யூ என்ன? இந்த 240 டிவைடட் பை 60. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். 1 6 6 4 24. அப்போ ஹெச்சிசிஎஃப் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, 4. இந்த சமோட ஹெச்சிசிஎஃப் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இரு எண்களின் 5:7 என்ற விகிதத்தில் உள்ளது. இது என்னோட விகிதம் கொடுத்துட்டாங்க. எல்சியம் வந்து 140 கொடுத்துருக்காங்க. ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும், விகிதத்தில் கொடுத்துட்டாங்க. ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்கன்னா எல்சியம் ஈக்குவல் டு அந்த விகிதம் இன்டு ஹெச்சிசிஎஃப். எல்சியம் 140, விகிதம் வந்து 5:7 இன்டூ ஹெச்சிசிஎஃப். இப்போ 140 டிவைடட் பை இந்த 5:7 டிவைடட் பையில் கொண்டு வந்துக்கலாம். ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் இப்போ 1 7 2 14 20 தடவை வரும். 5 5 5 20. இப்போ ஹெச்சிசிஎஃப் வேல்யூ இதுக்கு 4 கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி விகிதத்தில் கொடுத்தாங்கன்னா இதே மாதிரி போட்டால் போதும் ஃபார்முலா. இதே எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் வேல்யூ போட்டிங்கன்னா இங்கே எல்சிஎம் வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 எண்களின் விகிதங்கள் 35:55:77 ஆகியவற்றின் மீப்பெரு பொது காரணி 24. ஹெச்சிசிஎஃப் 24 சொல்லிட்டாங்க. அவ்வெண் யாவை? அந்த 3 எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து ஹெச்சிசிஎஃப் 24 கொடுத்துட்டாங்க, அந்த விகிதமும் கொடுத்துட்டாங்க. என்ன 35:55:77 இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ஒவ்வொரு நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 24 நம்மளுக்கு கிடைக்கிறதா அந்த 3 எண். அந்த எண் அவ்வென் ஈக்குவல் டு 35:24 55:24. எப்பயுமே ஹெச்சிசிஎஃப்ஆல் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணுவோம், எல்சிஎம்ல பண்ண மாட்டோம். இங்கே ஹெச்சிசிஎஃப் தான் கொடுத்துருக்காங்க, அதனால டைரெக்டாக பண்ணிக்கிறோம். 77:24 இதை மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் அந்த 3 எண். இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 840 கிடைக்கும். இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 1320 கிடைக்கும். இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1848 கிடைக்கும். இந்த 3 எண் எது அப்படின்னா இதுதான். அடுத்த கொஸ்டின் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்களின் எல்சிஎம் மீசிமா மற்றும் மீபோவா கொடுத்துட்டாங்க. ஹெச்சிசிஎஃப் 84:21 அந்த எண்களோட விகிதமும் கொடுத்துட்டாங்க, 1:4 சொல்லிட்டு. அவற்றின் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 84. ஹெச்சிசிஎஃப் 21 சொல்லிட்டாங்க. விகிதம் 1:4 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பெரிய எண் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த முதல்ல அந்த எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஹெச்சிசிஎஃப் கூட இந்த விகிதத்தை மல்டிப்ளை பண்ணுறது தான். அப்போ 1:HCF என்ன? 21. 4:21 இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 21 வரும், இன்னொன்று 84 வரும். அப்போ அந்த பெரிய எண் எது அப்படின்னா இது ரெண்டில் 84.
பெரிய எண் கேட்கும்போது முதல்ல அந்த எண்ணு கண்டுபிடிக்கணும். எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பயுமே ஹெச்சிஎஃப் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும் 21 84. இப்போ இது ரெண்டில் பெருசுது 84, நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு நம்பர் கொடுத்து. இது ரெண்டுமே பெரிய நம்பர் அப்படிங்கிறதுனால நம்ம ஹெச்சிஎஃப் இந்த மாதிரி மெத்தடில் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் வெளியே போட்டுக்கலாம், 889, உள்ளே வந்து 1651. எத்தனை டைம் வரும், செகண்ட் டைம் எடுத்தால் அதிகமாக போயிடும், அப்போ ஒரு டைம் தான் வரும். 889 இதை மைனஸ் பண்ணும்போது 762 கிடைக்குது. இப்போது பேலன்ஸ் வந்திருக்கனால இந்த நம்பர் எடுத்து மறுபடியும் போடுவோம். 889 இது எத்தனை டைம் வரும், ஒரு டைம் தான் வரும். 762 பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும், 127 கிடைக்குது. இப்போ இந்த 127 மறுபடியும் பேலன்ஸ் கிடச்சிருக்கனால இதால் வெட்டணும். 762 இது எத்தனை டைம் வரும், 762 இதில் வரும், அதனால 762 பேலன்ஸ் இல்லாதனால 0. இதோட முடிஞ்சு நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் வேல்யூ கிடச்சாச்சு 127. இதே இந்த மெத்தடில் போட்டாலும் நம்மளுக்கு 127 தான் கிடைக்கும், ஆனால் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பெருசாக போகும். அதனால தான் நம்ம இந்த மெத்தட் சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ அடுத்த க்வெஸ்சன், மீபோவா அதான் ஹெச்சிஎஃப் தான் இதையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.